ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜேஹெச்பி நரேஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பார்த்துருங்க, இல்லை செக் பண்ணலாம்னு பரவாயில்லைங்க, சீ டக்குன்னு ஒரு சம்மரி சொல்லிட்டான். ஸோ இந்த சீக்ரெட்டில், அதாவது சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ஸ்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படின்னா வந்து இந்த கேரல்ட் இன்வெஸ்ட் இருக்காங்களா, அதாவது கேப்டன் மார்வல் படத்தில் இவங்களை வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் வில்லன் மாதிரி ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டு தென் எண்டிங்கில் வந்து இவங்களுக்காக ஒரு உலகத்தை தேடி கண்டுபிடிக்கன்னு சொல்லி ஃபியூரி ஆகட்டும் அந்த கேப்டன் மார்வல் ஆகட்டும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டு போனவங்களை சுற்றி இந்த மில்கிவே ஃபுல்லாக தேடி பாட்டு எங்கேயுமே அவங்களுக்கான பிளானட் கிடைக்கலான்னு ஒன்றையும் திரும்ப கொண்டு வந்து இடத்துலேயே விட்டாங்க. ஸோ அவங்களில் ஒரு சிலர் இந்த மாதிரி ஸ்க்ரல்ஸ், அதாவது டீமன் ஸ்க்ரல்ஸாக வந்து மாறிட்டானுங்க போல. ஸோ கெட்ட ஸ்க்ரல்ஸாக மாதிரி இந்த உலகத்தை, அதாவது நாங்கள் எதுக்கு வெளி உலகத்துக்கு போயிட்டு இருக்கிற உலகத்தை நாங்கள் வந்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிறதுக்காக பிளானை போட்டுறாங்க. அண்ட் அதுக்காக ஒரு வாரை கிரியேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ இப்படி கதையை வந்து போயிட்டு இருக்கும்போது நிக்ஃபியூரிக்கும் இந்த ஸ்க்ரல்ஸோட லீடராக இப்போதுக்கு புது லீடராக வந்து டாலோஸ் இருக்க மாட்டார், டாலோஸ் இல்லாமல் டிராவல்ஸ்னு ஒருத்தர் வந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு நிக்ஃபியூரிக்கும் அவனுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் வரும்போது இந்த மையர்களை போட்டு தள்ளியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் எபிசோட சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் எபிசோட ஓப்பனிங்லேயே நிக்ஃபியூரி இருக்கார்ல, அவர் வந்து 1995 அந்த டைமில் தான் வந்து இந்த கேப்டன் மார்வல் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு உலகம் கிடைக்கல அப்படின்னு ஒன்று திரும்ப நம்ம பூமிக்கே கூட்டு வந்துட்டார். ஸோ கூட்டிகிட்டு வந்தவங்ககிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் மட்டும் வாங்கிக்கிறாரு, உங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் நான் சொல்கிற ஒரு சில இடத்துல ஸ்பையாக மட்டும் வேலை பார்த்தீங்கன்னா போதும், அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே எங்கள் மக்களோட மக்களாக இருந்துக்கங்க, நீங்கள் உங்கள் ஒரிஜினல் ஃபார்மில் இல்லாமல் இப்படியே வந்து இருந்துக்கோங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இப்போ எந்த வித பாதகமும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு காரணம் எனக்கு கிளைமேக்ஸில் தான் புரிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரல்லில் ஒரு அம்மா வந்து இவர் லவ் பண்ணிட்டுருப்பாரு, கிளைமேக்ஸில் பார்த்தா ரெண்டு பேரும் கிசடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்தால் அது என்ன ஆஃப் ஹியூமன் ஆஃப் ஸ்க்ரல் அந்த மாதிரி இருக்குமோ என்ன என்னன்னு தெரியல. ஸோ இவர் அதனால தான் இப்படி ஒரு பிட்டை போட்டிருக்காப்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க டிராவல்ஸை கூப்பிட்டு வந்து விடுறாங்க. பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், பட் ஸ்வீட் பட் சைக்கோ தான் போலங்க. ஸோ இந்த பையனுக்கு கண்டிப்பாக ஏஜுங்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஸ்க்ரல்ஸோட டைம்ங்கிறது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து செயல்பட்டுருக்கும். ஸோ நிக்ஃபியூரியோட வயசானவங்க தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் அந்த மாதிரி இன்னொரு உலகத்தில் இருக்கும்போது அப்படியே அடிச்சு இவங்க கண்ணுடைய கொண்டாங்க. ஸோ கிடச்ச ஒரு ஸ்பேஸ் இப்போ யூஸ் பண்ணி வச்சு பறந்து இங்கே வந்து இவன் இந்த மாதிரி இவங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம 2018 தானோஸ் மாப்பில் இருக்கார்ல ஒரு ஸ்னாப்பை போட்டு நிக்ஃபியூரியும் மறைஞ்சிட்டாரு. ஸோ தென் அந்த டைமில் தாலோஸை வந்து தட்டி தூக்கிட்டு டிராவல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். அண்ட் அந்த டைமில் தாலோஸ் வந்து சும்மா இல்லாமல் அவர் வந்து அதான் நிக்ஃபியூரி தான் நமக்கான ஒரு வழிகாட்டி, இவர் தான் நம்மளை வந்து இங்கே இருக்கிறதாகட்டும் இல்லை இந்த இன்னொரு உலகத்துக்கு போகிறதாகட்டும் அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிக்ஃபியூரி காணாமல் போயிட்டாரா, அதாவது மறைஞ்சும் போயிட்டாரா. ஸோ அதனால கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்க்ரல்ஸை இந்த உலகத்தில் இறக்கிட்டார். ஸோ அதெல்லாம் போக போக தான் வரும், ஒரு கோர்வையாக தான் போகணும். சரி பரவாயில்ல விடுங்க, நான் கதைக்கு சொல்ல இப்படி சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி 1 மில்லியன் ஸ்க்ரல்ஸை வந்து இங்கே இறக்கிட்டார். ஸோ போன எபிசோட கிளைமேக்ஸ் இருந்துச்சுல அதுலேருந்து வரேன். ஸோ இந்த மாதிரி இந்த 2000 பேர், அதாவது இவங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பார்க்கில் ஒரு பாம்பை வந்து வெடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அதுக்கப்புறம் நிக்ஃபியூரியை வந்து ஒரு கை பிடிச்சி தூக்கிட்டு போச்சுல. ஸோ அது அவர் எப்படி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி வண்டியில் போட்டு தூக்கி எரியுது. அண்ட் அந்த டைமில் இவங்க ஓப்பனிங்கில் வந்து ஒருத்தன் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே அமெரிக்கனாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அவன் அப்படியே வந்து ஓனாக போய் மாட்டிக்கிற மாதிரியும் நான் ஒரு அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான். அண்ட் அவன் தான் அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கான காரணமாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு நம்பிக்கையை வந்து அவன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறான் போல். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் அந்த காயாக்கு அப்போ லைட்டாக வந்து ஒரு மாதிரி டவுட் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க நம்ம நல்லவனா கெட்டவனா, டிராவல்ஸ் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருது. அண்ட் நிக்ஃபியூரியை வந்து பிடிச்சிட்டு போனாங்களா, அது வேற யார் நம்ம தாலோஸ் தான். ஸோ தாலோஸ் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ காணாமல் போயிட்டு இல்லை மாப்பிள, அதுக்கப்புறம் என்னோடய ஆட்கள் எல்லாத்தையும் வர சொல்லிட்டனோடனே நிக்ஃபியூரிக்கு செம்மையாக மண்டை கேறியது. என்னாட்டி உங்களுக்கு போனால் போதுன்னு இருந்துட்டு போங்கடானா என்றா பண்ணி வச்சுருக்கீங்க, 1 மில்லியன் ஸ்கல்ஸ் கொய்யால 1 மில்லியன் ஸ்கல்ஸை உள்ளாக்கி வச்சுருக்கானுங்க, அதாவது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் க்ரஷ் ஆகட்டும் எதிர் வீட்டில் இருக்கிற ஆன்டி ஆகட்டும் எல்லாருமே ஸ்க்ரல்ஸ் தான். பி கேர்ஃபுல்ங்க, ஷூ போடாமல் சாக்ஸ் போட்டிங்கன்னு வைங்களேன், கடைசியில் பிறக்கிறது ஸ்க்ரல் குட்டியாக தான் பிறக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை இங்கே பண்ணி வச்சிட்டானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இப்போ கரண்டே அப்படியே லண்டனுக்கு வந்து இவர் அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே போனால் இவங்களுக்கான, அதாவது மரியாதைகள் உங்களுமே அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இதுதாங்க நம்பவே முடியல, இந்த மார்வல் இப்படி தான் பண்ணுறானுங்க, கடைசியில் அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறானுங்க. இந்த மரியாதைகளோட அம்மா வந்து இந்த மாதிரி நிக்ஃபியூரி கிட்டே பேசுவாங்க, நிக்ஃபியூரி அவ உனக்காக தான் செத்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இல்லை நீ வந்து என்ன பண்ணும், என்னோட பொண்ணு சாக ஜஸ்டிஃபை பண்ணும், அதாவது அவர் செத்தது ஏனோதானு செத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த பக்கம் நியூஸ்லலாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஒரு அமெரிக்கன் இந்த மாதிரி குண்டு வெடிப்புக்கு வந்து காரணமாயிட்டா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த இல்லாமல் இங்கே வந்து நிக்ஃபியூரி கிடக்கா அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ்களும் ஏகப்பட்ட தலைவர்களும் அவங்களோட கண்ணத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அமெரிக்கா இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன கணக்கு அப்படின்னா போன எபிசோட் பார்த்துருந்திங்கன்னா அதாவது பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ளே ஒரு வேர்ல்டு வார் 3 மாதிரி ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு வார் 3 வந்துருச்சுன்னா ஸோ அவங்களுக்குள்ளே அவனுங்களை அடிச்சு போயிடுவானுங்க. ஸோ ஸ்கல்ஸ் நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற
இருக்க மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நைட்ல வந்துட்டு இந்த கிராவிக் இருக்கால அவனும் இந்த பக்கம் காயாவும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அண்ட் கிராவிக் போயிட்டு ஒரு கவுன்சில் கிட்ட பேசுறவன் உள்ள போவான், யுனைடெட் கிங்டமோட பிரசிடென்ட். அந்த அது இல்லாம வந்து ஒரு சில அந்த பாப்புலரான அந்த பிரஷர்ல இருப்பாங்களா, ஸோ அவங்க ஒரு சில கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஸ்கிரல்ஸ். அண்ட் இவனையே ஜென்ரலாகவும் வந்து தேர்ந்தெடுத்துடுறாங்க. இவன் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்ததும் இந்த மாதிரி அதாவது கிட்டத்தட்ட 2000 பேர் செத்துருக்காங்க, குழந்தைங்க இறந்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாரும் சரி செய்யறது சரியில்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. வாரை வந்து அப்படி ப்ரீச் பண்ண போறோம்னா இந்த வாரில் நம்மக்கிட்ட மிகப்பெரிய சோர்ஸ் இருக்கு, மிகப்பெரிய படை இருக்கு. ஸோ இந்த மக்களை வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய சோர்ஸ் இல்லை, அண்ட் அவங்கள வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிட முடியும் அதாவது ஸ்கல்ஸ்னால. ஏன்னா ஸ்கல்ஸ் கம்பேரிட்டிவ்லி நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு நம்மளை வந்து போர்த்தி இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டானுங்க. பட் ஒரே ஒரு அக்கா மட்டும் அதாவது ஒரே ஒரு அக்கா ஸ்கல் மட்டும் வந்துட்டு இல்லை முடியாது அப்படிம்பாங்க. நமக்கு அப்பவே டவுட் வரும், ஒருவேளை இவங்க தாலோஸ்க்கு தான் போய் சொல்லுவாங்க, அடுத்து அதுதான் பண்ணுறாங்க. ஸோ தாலோஸ் கிட்ட சொல்லும்போது தாலோஸ் வந்துட்டு எனக்கும் கிராவிக்கு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடு. ஸோ அந்த மீட்டிங் அந்த ட்ரெயிலரில் பார்த்த மீட்டிங் மாதிரி சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் இவங்க சீக்ரெட் பேஸ்க்கே போகிறாங்க, இவர் தான் ஜென்ரலாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆங்கிலாம் சீரப் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் காயாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க இவங்க சீக்கிரட்டாக ஒரு இடத்துல ஒருத்தங்கிட்ட ஏதோ சொல்லி அவன் போயிட்டு இருப்பான், அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனால் அங்கே வந்து ஒரு அக்கா வந்து ஏதோ அதாவது பிளாஸ்ட் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி இவங்க புதுசாக அதாவது புதுசாக ஒரு விதமான ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி இவங்க ஈஸியாக நம்மளத்தையும் போட்டுடலாம் அப்படிங்கிறத பிளான் போல. ஸோ அதுக்காக ஒரு பிளாஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தேகங்கிறது ஹெவியாயிருது. அண்ட் இந்த மற்ற நாடுகளோட ஒரு யுனைட்டடான ஒரு இடத்துல வச்சு ஸோ அவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பட் ரோடி தான் வந்திருப்பாரு. ஸோ ரோடி உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக, ஸோ வார் மிஷன். ஸோ அவர் தான் வந்திருப்பாரு. அவர் வந்து இந்த கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் சார்பாக வந்து பேசுவார். பேசும்போது உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் ஃபோட்டோ தான், எங்கிட்ட இருந்து டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸோ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு நாங்கள் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பிட்டை மட்டும் தூக்கி போட்டு அவர் வாட்டங்க வந்து கிளம்பி வந்துடுவார். ஸோ வந்த வர டக்கு நிக் ஃபியூரி காண்டாக்ட் பண்ணி ரெண்டு பேரும் பேசும்போது அப்போ தான் சொல்கிறது இந்த மாதிரி ஸ்கல்ஸ் உள்ள இறங்கிட்டாங்கடானு. பட் அப்போது ரோடி ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு, எனக்கு ஸ்கல்ஸ் இருக்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்டான்ட்டாரு. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா, என்னப்பா சொல்கிறேன், ஒருவேளை நீயும் ஸ்கல்லாக இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும். ஏன் அப்படின்னா இவன் டக்குன்னு என்ன பண்ணுறான், உன்னை வந்து இதுக்கு மேலே என்னால் பார்த்துட்டுல இருக்க முடியாது, நீ வந்து மெக்சிகோக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பண்ணினதுனால இங்கே அமெரிக்காவுக்கும் அதாவது World War III வந்து கிரியேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐம் சாரி, உன்னை வந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டுருவான். ஸோ ரோடி நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் ரோடி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. தக்காளி நீ தான் நீ வேலை விட்டு தூக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு மாதிரி மாஸ்க் காமிச்சிட்டு அங்கே வெளியே வந்துருவாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணா இன்னொரு இடத்துல பேனியா, ஸோ இவங்க பேர் ஜானி சம்திங் ஏதோ ஒரு பேர், ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கலாமா. ஸோ இந்த பக்கம் மாட்டின அந்த அமெரிக்கன் இருக்கான்ல, அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் என்னென்னமோ சித்திரவதை பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, ஸ்க்ரல்ஸோட அந்த பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லவே மாட்டான். அப்படியே ரொம்ப அப்படியே அடம்பிடிப்பான், சொல்ல மாட்டேன்னு. அண்ட் அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது ஏதோ ஊசி ஏதோ போடுவாங்க. ஸோ போட்டதும் அவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சூடு உள்ளேருந்து கிளம்பும். அதுக்கப்புறம் அவனால் டெம்பரேச்சர்லாம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் வந்து அப்படி குழதி கொட்டிடுறான். அந்த பேஸ் எங்கே இருக்குன்னு வந்து அவன் சொன்ன மாதிரி தெரில, பட் அவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வெப்பனை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிமா. அப்படி சைமன் டெனிஸ் இந்த பக்கம் பார்த்தா நம்ம காயாவும் அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த குரூட்டோட சாம்பிள் ஆகட்டும், ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட்டோட அந்த இடத்துல இருக்கிற பீஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதோட ஏதோ சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு இவங்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வெப்பனை இவனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கூட அப்படின்னு வந்து தெரியுது. அண்ட் இவங்க இவங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி வாங்கிட்டு அந்த டாக்டர் யார் எல்லாத்தையும் கேட்டு ஸோ இவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அங்கே வந்துட்டாப்பில் ஆக்சுவலாக காயா இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் டிராவல்ஸ் வந்துருப்பான். ஸோ டிராவல்ஸ் வந்து காயாவை கூப்பிட்டு இந்த பக்கம் இவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வராங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபைட்டு லைட்டாக ப்ரூட்டலாக தான் இருந்தது, கொஞ்சம் ஆர்ரேட்டடாக தான் இருந்தது. அதாவது பார்க்குற கொஞ்சம் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணி இந்த பக்கம் அவனை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகிறாங்க. ஸோ இவங்க பேஸுக்கு வந்து போகிறக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. காயா அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால் இவங்க இருக்கிற அந்த பேஸ் வந்து தெரிஞ்சிடும். அண்ட் இவங்க அங்கேருந்து கிளம்பி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இவன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவனை வந்து போட்டு தள்ளிடுறாரு. அண்ட் அது இவன் வந்து அப்படி பிடிச்சி தான் பண்ணுறான். இந்த வில்லன் இருக்கானே டேய் டிராவிஸு, நீங்களாம் வேற ரகண்டாடே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரி கோஸ்ட் வந்தார்ல, ஸோ வந்தவர் அவரோட வண்டி எடுத்துடுறாரு. இந்த வண்டியோட ரொம்பவே ஃபேவரட்டான வண்டி. ஸோ இந்த வண்டியை வந்து ஜீப்பை வந்து எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கல் இருந்தாங்களே, ஸோ அவங்களுக்கும் நிக் ஃபியூரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் கிஸ்ஸெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. யோ நிக் ஃபியூரி யார் யானி ஹில் வந்து இவரோட மிகப்பெரிய விசுவாசியாக இருப்பாங்களே. ஸோ ஒரு வேளை எண்டிங்கில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு நினச்சேன். இவங்க வந்து அப்படி பண்ணல, பட் அதுக்கு பதிலாக இவரை வந்து ஸ்கல்ஸ் கூட கோர்த்து விட்டாங்க. ஸோ இவர் வந்து இந்த ஸ்கல்ஸை மேபி அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசனே இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். சரி, இந்த பொம்பளை ஸ்கல் தான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அதெல்லாத்தையும் வந்து அடுத்த எபிசோட தான் தெரியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இது என்னமோ அந்த கதையை வந்து ரொம்ப அப்படியே கிரிப்பியாக வந்து இந்த எபிசோடில் கொடுத்துட்டாங்க. கதையை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஸோ ஸ்கல்ஸ் எப்படி உள்ளே பூந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்களாக தெரியும்னா ஈஸியாக வந்து இந்த ஒரு எபிசோடு பார்த்தாலே இதுக்கப்புறம் நடக்க போகிறது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போனா அடுத்த எபிசோடில் வெறுமனே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது இல்லை அவெஞ்சர்ஸ்லாம் வேண்டாம், ஸோ நானே வந்து இதை பார்த்துக்கிறேன் கூட நிக் ஃபியூரி சொல்லியிருப்பார். ஏன் அவர் அவெஞ்சர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறாருனா, இன்கேஸ் ஏதாவது ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி இன்னொருத்த வந்து டூப்ளிகேட்டாக மாறிட்டானா, ஒருத்த வந்து அயன்மேனாக மாறிட்டான்னு வைங்களேன், இப்போ அயன்மேன் இறந்துட்டார், இன்கேஸ் ஒரு ஸ்கல் வந்து அயன்மேன் மாதிரி மாறிடுச்சுன்னா, ஸோ அயன்மேன் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நம்ம வச்சிடலாம். ஸோ அயன்மேனோட அந்த காசு அது இதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அதே அதாவது அயன்மேனோட நாலேஜ் அழைத்து வச்சுட்டு இவன் புதுசாக அந்த ஸ்கல் வந்து ஒரு அயன்மேனாக வாழ்ந்துட்டு போயிடுவான். ஸோ அந்த கான்செப்ட் தான், இப்படிலாம் நான் பண்ணுறதுக்கு சத்தியமாக விடவே மாட்டேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய டேஞ்சராக தான் போய் முடியும். ஏன்னா 1 மில்லியன் பேர் கிட்டத்தட்ட எவ்வளோ 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த பஞ்சாயத்தே வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் கூட கொஞ்சம் மாசாக சொல்லியிருப்பார். ஸோ அப்போனா இது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரல்ஸ் விசஸ் நம்ம நிக் ஃபியூரி தான் இருக்க போகுது. அது அவங்க ரெண்டு பேருக்கு நமக்கு கூட வாராக தான் இருக்க போகுது. அண்ட் இவங்க குரூட்டு அது இதுன்னு என்னென்னமோ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. மேபி அதை யோசிச்சு அவனுக்கு ஒரு மாதிரி வேறு லெவலுக்கு ஒரு வெப்பனை தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெயிலரில் பார்த்த வரைக்கும் ஏதோ கையிலலாம் நம்ம கொண்டு வந்துட்டுருந்தான், மேபி அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போல. அதெல்லாத்தையும் அடுத்த எபிசோட வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடலாம் பார்க்கணும் ரொம்ப பெருசாக ஒன்று பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கா மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் அவருக்கு நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் முடியுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எனக்கு நல்லவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.